உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்றேன், விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார். வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இது அத்தனை மக்களுக்கும், அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும். இன்றைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே, இந்த சிறு வயதிலேயே, இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை. அந்த மிகப்பெரிய சோகத்தில இருந்து இன்னும் நாங்க மீளவே இல்லை. நான் இந்த தேர்தல்ல வேணாமா, இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமா தான் இருக்கு, என்னால இன்னும் அந்த சோகத்தில இருந்து நான் வெளியே வரலன்னா விஜய பிரபாகர் எவ்வளவோ சொன்னார், எல்லா நிர்வாகிகள்ட்டையும் சொன்னார். ஆனா எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள், தலைமை கழகம் எல்லாம் விஜய பிரபாகர்ட்ட, இல்ல நீ இந்த முறை போட்டியிடணும், அப்பா இல்லாத போது நீ போட்டியிடணும் விருதுநகர்ல சொன்னதுனால அந்த அன்பு கட்டளையை ஏற்றுதான் அவர் போட்டியிட்டார். ஆனாலும் கடைசி வரைக்கும் எதிலையுமே வந்து தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடல. நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே நேரத்தில் எங்க அஞ்சு வேட்பாளர், அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும், கடலூர் தொகுதி மக்களுக்கும், மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும், விருதுநகர் தொகுதி மக்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்கள் ஏத்துக்கிறோம். எத்தனையோ தேர்தலில் நாங்கள் சந்திச்சிருக்கோம், இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் வீறு நடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.